ஓ, இன்றைக்கி நாங்கள் பிரியாணி பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, அடுத்து பாத்திரம் வைக்கிறோம். பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சுட்டுருச்சு, நல்லா ஈரம் ஈரம்லாம் இல்லை. இப்போ 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து மூணு ஏலக்காய், 3 கிராம்பு, 1 கொஞ்சமாக பட்டை, 1 ஸ்டார் ஸ்டார் சின்னதாக தான் இருக்குது, பாதிதான் இருக்குது, இதை போடுறவங்க அடுத்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து வச்சு வெங்காயம் நல்லா சிவப்பாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். சிவந்து வர வரைக்கும் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கணும், நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அடுத்தடுத்த பொருள்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் மாறிட்டு வருது, கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, சின்ன சின்ன கட் பண்ணது போட்டு லேசாக அப்படி கிண்டி விட்டிட்டு 5 செகண்ட்ஸ் அடுத்து புதினா 1 கைப்பிடி அளவு அதிகம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். 5 செகண்ட் அடுத்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இஞ்சி பூண்டு விழுது போட்டு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, வெறும் மிளகாத்தூள் போட்டு. அடுத்ததாக சால்ட்டு சேர்த்துப்போம், தேவையான அளவு. 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சால்ட்டு, பத்திரம்னா அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துப்போம். சால்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக கர்ட் சேர்த்துப்போம். கர்ட் 100 ml சேர்த்துக்கலாம், நல்லா கெட்டியான தயிர். கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். கார்ட் சேர்த்து முடிச்சுட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்ததாக 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு, அடுப்பை ஏற்றி விட்டுட்டு மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு விட்டுறணும். மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு விட்டுறணும். 2 மினிட்ஸ் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இப்போ அடுத்தது தண்ணி சேர்த்துப்போம். இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்தேன். ஸோ அஞ்சு இதில் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி அளவு தண்ணி எடுத்துக்கிறோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஸோ தண்ணி சேர்த்தாச்சு தேவையான அளவு. தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சிம்லேயே வச்சுட்டு இதை நம்ம ஒரு 10 minutes அப்படியே விட்டுடணும். மூடி போட்டு மூடிட்டு ஸோ மூடி போட்டு மூட வச்சு ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்க அரிசி மூணு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்க அரிசியை மூணு டம்ளர் யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறியிருக்கு. பார்த்து மெதுவாக சேர்த்துக்கணும், ஏன்னா ரொம்ப போட்டு கிண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். அரிசியை போட்டு மெதுவாக ரொம்ப இது பண்ணக்கூடாது, ஏன்னா உடஞ்சிரும். பொறுமையாக அப்படின்னு இது பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். அதே ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். அரிசி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ 2 மினிட்ஸ் கழித்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அடுப்பு அடக்கி வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழித்து இறக்கிட வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருந்தால் விட்டுற வேண்டியதான், கரெக்டாக இல்லைன்னா இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சால்ட்டு. ஸோ உப்பு கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் அப்படி லோ ஃப்ளேமில் விட்டுட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் நீட்டாக நெய் மட்டும் சேர்த்துப்போம் டேஸ்ட்டுக்காக. நெய் ரொம்ப சேர்த்துக்காம நெய் சேர்த்தாச்சு. மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழிச்சு சர்வ் பண்ண வேண்டியதான், எடுத்து சாப்பிட வேண்டியதான். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.